அத்தியாயம் 2. இப்பணியை செய்வதன் நோக்கம் இதை மேற்கொள்வதில் உள்ள திறமையின்மையும் துணிவின்மையும் காரசார விவாதம். குறிப்பிடக்கூடியதும் முனிவருடைய பட்டமுமான ஹேமாத் பந்தை வழங்குதலும் குருவின் அவசியம். கடைசி அத்தியாயத்தில் தம்முடைய மராத்தி மூல நூலில் இப்பணியை செய்வதற்கு அடிகோலிய காரணங்கள், இதை படிப்பதற்கு தகுதி அடைந்தவர்கள் முதலிய வேறு பல அம்சங்களையும் எடுத்து சொன்னார். இந்த அத்தியாயத்திலும் அதையே குறிப்பிடத் தொடங்குகிறார். இதை எழுதுவதன் காரணம், முதலாம் அத்தியாயத்தில் கோதுமை மாவரைத்து அதை கிராம எல்லைகளில் தூவிவிட்டதன் மூலம் காலரா தொத்து வியாதியை தடுத்து அழித்ததான சாய்பாபாவின் அற்புதத்தை கண்டோம். நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத லீலைகளை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன். அக்கிளர்ச்சியே இவ்வழகான பணியாக பொங்கி உருவெடுத்தது. சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வரைதலானது அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்குமாதலினால்தான் நான் சாய்பாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய அறவுரைகளையும் வரையத் தொடங்கினேன். ஞானியின் வரலாறு என்பது தர்க்கசாஸ்திரத்துக்கோ பட்டிமன்றத்துக்கோ உரியது அன்று. அஃது உண்மையும் பெரியதுமான வழியையே காண்பிக்கிறது. பணியை செய்ய திறமையின்மையும் துணிவின்மையும். தாம் இப்பணியை செய்ய தகுதியுடையவர் அல்ல என்று ஹேமத் பந்த் நினைத்தார். எனக்கு நெருங்கிய நண்பனின் வாழ்க்கையே தெரியாது. அப்படியே எனது மனதையும் நான் அறியேன். இவ்வாறிருக்கையில் வேதங்களால் கூற இயலாத ஒரு ஞானியின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எங்கனம் எழுதுவேன்? ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவனும் ஞானியாகவே இருக்க வேண்டும். எனவே நான் எங்கனம் அவர்தம் புகழை விவரிக்க இயலும்? ஞானியின் வாழ்க்கையை வரைவதென்பது மிக்க கடினமானதாகும். ஒருவன் ஏழ்கடல் ஆழத்தையும் அளவிட்டு விடலாம். துணி ஜோடனைகளால் ஆகாயத்தையும் அலங்கரித்து விடலாம். இது தீரமிக்க செயலாகும் என்று நான் அறிவேன். இது என்னை பார்த்து பிறர் நகைக்கு இடம் கொடுத்துவிடும் என்று நான் சாய்பாபாவின் அருளை நாடினேன். அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவு பெறும் இப்பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர்த்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோர்களை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர் மகாராஜ் என்பவர் எடுத்து எம்பியிருக்கிறார். இப்பணியை ஞானிகள் சங்கல்பிக்கிறார்கள். அடியவன் அம்முடிவை அடைய மறைமுக காரணமாகின்றான் அல்லது கருவியாகின்றான். உதாரணமாக, சகவருடம் 1700 கவி மகிபதி ஞானிகளின் வாழ்க்கையை எழுத உயர் நோக்கம் கொண்டார். ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள். அம்மாதிரியே சகவருடம் 1800 தாஸ்கணுவின் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது. முன்னவர் பக்த விஜயம், சந்த விஜயம், பக்த லீலாமிருத், சந்த லீலாமிருத் என்னும் 4 நூல்களையும், பின்னவர் நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலாமிருத், சந்த கதாமிருத் என்ற நூல்களையும் இயற்றினார். பக்த லீலாமிருதத்தின் 31, 32, 33 அத்தியாயங்களிலும் சந்த கதாமிருதத்தின் 57 அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறவுரைகளும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் சாய் லீலா பத்திரிகை 11, 12 தொகுப்பு 17 ஆகியவற்றில் தனியாக பதிக்கப்பட்டிருக்கின்றன. படிப்பவர்கள் இவ்வத்தியாயங்களை படிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அங்கனமே பாந்த்ராவைச் சேர்ந்த திருமதி சாவித்ரிபாய் ரகுநாத் டெண்டுல்கர் பதிப்பித்துள்ள ஸ்ரீ சாய்நாத் பஜனமாலா என்ற சிறிய அடக்கமான புத்தகத்திலும் சாய்பாபாவின் அற்புத லீலைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. தாஸ்கணு மகாராஜும் பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கிறார். குஜராத்தில்
அமிதாஸ் பவானி மேத்தா என்னும் ஷீரடியைச் சேர்ந்த ஒரு அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார். தக்ஷிணபிக்ஷா சாம்ஸ்தாவும் சாய்நாத் பிரபாவை சில பதிப்புகள் செய்தனர். இவ்வாறு சாய்பாபாவை பற்றி பல நூல்கள் இருக்கும்பொழுது இந்த சச்சரித்திரம் ஏன் எழுதப்பட வேண்டும், அதற்கான தேவை என்ன என்றும் எதிர்ப்பு கேள்விகள் வருகின்றன. விடை தெளிவானதும் எளியதும் ஆகும். அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்று சாய்பாபாவின் வரலாறு உள்ளது. அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலைமதிப்பற்ற ஞானம், பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம். நல்லுணர்வில் ஊறிக்கிடக்கும் மக்களுக்கு அவற்றை கொடுக்கலாம். சாய்பாபாவின் கதைகள், சிறுகதைகள், அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை. இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பப் பெருஞ்சுமையை சுமந்து கொண்டிருப்பவர்கள், கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன. வேத அறிவையொத்த விறுவிறுப்புள்ளதும் அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் இவ் அறவுரைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல், அஷ்டாங்க யோகம், தியான பேரின்பம் முதலியவற்றை பெறுவர். எனவே இந்நிகழ்ச்சிகளை பொறுக்கி எடுக்க எண்ணம் கொண்டேன். அதுவே எனது சிறந்த வழிபாடு ஆகும் என்பதாதலின் சாய்பாபாவின் தரிசனத்துக்கு கொடுத்து வைக்காத இவ்வெளி ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்நிகழ்ச்சி தொகுப்புகள் பேருவகையாக இருக்கும். எனவே நான் சாய்பாபாவின் அறவுரைகளையும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன் உணர்வு கருத்துக்களையும் சேகரிக்க முற்பட்டேன். இப்பணியில் பாபாவே என் உள்ளுணர்வை கிளப்பிவிட்டார். உண்மையில் என்னுடைய அகங்காரத்தை அவர் தம் பாதத்தடியில் சமர்ப்பித்து இம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவார் என்று எண்ணினேன். இப்பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி சாய்பாபாவை கேட்க முடியவில்லை. பாபாவின் நெருங்கிய அடியவரான திரு மாதவராவ் தேஷ்பாண்டே என்ற சாமாவிடம் பாபாவிடம் எனக்காக கேட்கும்படி நான் வேண்டிக் கொண்டேன். அவர் எனது எண்ணத்திற்காக பாபாவிடம் வாதாடினார். இந்த அண்ணா சாஹேப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார், நான் ஒரு ஏழை பக்கிரி என்று கூறாதீர்கள், ஆயின் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உதவி அளிப்பதாக கூறினால் அவர் எழுதுவார். அன்றி தங்கள் திருவடி கருணையே இப்பணியை நிறைவேற்றிவிடும். தங்கள் அருள் துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக செய்ய இயலாது. சாய்பாபா இவ்வேண்டுகோளை திருச்செவி மடுத்தவுடன் உருகி உதி என்னும் திருநீர் அளித்து ஆசீர்வதித்து தன்னுடைய வரம் நல்கும் கரத்தை என் தலைமேல் வைத்து இவர் நிகழ்ச்சிகள், அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்புகள் வைத்து கொள்ளட்டும். நான் இவருக்கு உதவி செய்வேன். அவர் ஒரு புறக்கருவியே ஆவார். என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் நாவலை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர் தம் அகங்காரத்தை அறவே களைந்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும். வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கே நான் மிகவும் உதவி புரிகிறேன். என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி என்ன? நான் அவருடைய வீட்டில் ஒல்லும் வகையெல்லாம் ஒவ்வாதே பணிபுரிகிறேன். அவருடைய அகங்காரம் சிறுதுளியும் எஞ்சியிராமல் அறவே அழிக்கப்பட்டுவிட்டால் நானே அவருள் புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நானே எழுதுகிறேன். அடியவர்த்தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள், அறிவுரைகள் நம்பிக்கையூட்டும். எளிதில் தன்னை உணரலாம். பேரானந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள். ஆயின் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்தல், மற்றவர் கருத்தை மறுக்கச் செய்யும் முயற்சிகள், ஒரு பொருளின் நன்மை தீமைகள் இவற்றை பற்றிய விவாதங்கள் இருத்தல் கூடாது என்று பகர்ந்தருளினார். விவாதம் என்னும் சொல்லானது ஹேமாத் பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை விவரிக்க நான் கொடுத்து இருந்த வாக்குறுதியை ஞாபகமூட்டுகிறது. அதையே இப்பொழுது கூறுகிறேன். காக்கா சாஹேப் தீக்ஷித், நானா சாஹேப் சாந்தோர்கர் ஆகியவர்களுடன் நான் நெருங்கிய நட்போடு இருந்தேன்.
அவர்கள் என்னை சீரடிக்கு போய் பாபாவின் தரிசனத்தை பெறும்படி வலியுறுத்தினார்கள். ஆயின் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை சீரடிக்கு போகவிடாமல் தடுத்தது. லோனாவாலாவில் உள்ள எனது நண்பனின் புதல்வன் காய்ச்சலடைந்தான். எனது நண்பன் வைத்திய முறை வேண்டுதல் முறைகளிலும் உள்ள எல்லா வழிகளிலும் முயன்றார். ஆயின் காய்ச்சல் குறையவில்லை. முடிவாக தனது குருவை தன் மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தான். இதுவும் கூட பலனளிக்கவில்லை. இதை கேள்வியுற்றதும், என் நண்பனின் பையனை காப்பாற்ற முடியாத குருவால் யாது பயன்? குரு நமக்கு எதையுமே செய்ய இயலாதவரானால் நான் ஏன் சீரடிக்கு போக வேண்டும்? இம்மாதிரியாக எண்ணமிட்டு எனது சீரடி விஜயத்தை ஒத்தி போட்டேன். ஆயின் தடுக்க முடியாதது நிறைவேறியே தீர வேண்டும். அஹ்தென் விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது. பிராந்திய ஆபீசர் திரு நானா சாஹேப் சாந்தோர்கர் பசீனுக்கு சுற்றுலா போய்க் கொண்டிருந்தார். தானாவிலிருந்து தாதருக்கு வந்து பசீனுக்கு செல்லும் வண்டிக்காக காத்து கொண்டிருந்தார். இடையில் பாந்த்ராவுக்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது. அதில் அவர் ஏறி அமர்ந்து பாந்த்ராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் சீரடி விஜயத்தை கைவிட்டது குறித்து என்னை கடிந்தார். எனது சீரடி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருந்தன. எனவே நான் அன்றிரவே சீரடி புறப்பட திட்டமிட்டேன். என்னுடைய சாமான்களை கட்டி முடித்து சீரடிக்கு புறப்பட்டேன். தாதருக்கு போய் அங்கிருந்து மன்மாட் போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாதருக்கு பயணச்சீட்டு பெற்று வண்டியில் அமர்ந்திருந்தேன். வண்டி புறப்பட இருக்கும்போது ஒரு முஸ்லீம் பெரியவர் விரைவாக எனது பெட்டிக்கு வந்தார். எனது மூட்டை முடிச்சுகளை பார்த்துவிட்டு போகும் இடம் என்ன என்று கேட்டார். நான் எனது திட்டத்தை கூறினேன். பின்னர் அவர் என்னை தாதரில் நிற்காமல் போரிபந்தருக்கே நேராக போகும்படியும், ஏனெனில் மன்மாட் மேல் தாதரில் நிற்காது என்றும் அறிவுறுத்தினார். இவ்வற்புதம் நிகழ்ந்திராவிடின் சீரடிக்கு திட்டமிட்டபடி அடுத்த நாளே போய் சேராதிருந்திருப்பேன். பல ஐயங்கள் என்னை கடுமையாக தாக்கியிருக்கக்கூடும். ஆயின் அடுத்த நாள் காலை 9-10 மணிக்குள்ளாகவே சீரடியை அடைந்தேன். திரு பாவ் சாஹேப் எனக்காக காத்து கொண்டிருந்தார். இது 1910 நிகழ்ந்தது. யாத்ரிகாடியர்களுக்கு ஒரே ஒரு தங்குமிடம்தான் இருந்தது. அது சாடேயினுடைய வாடாவாகும். குதிரை வண்டியிலிருந்து இறங்கிய பின்னர் பாபாவின் தரிசனம் பெற ஆவலாய் ஏங்கியிருந்தேன். மசூதியின் என்று திரும்பி வந்த பெரும் அடியவரான தாத்யா சாஹேப் நூல்கர் சாய்பாபா வாதாவின் மூலையில் தான் இருக்கிறார். முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்த பின் சாவகாசமாக பார்க்கலாம் என்று கூறினார். இதை கேட்டவுடனே நான் பாபாவிடம் ஓடி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தேன். எனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நானா சாஹேப் சாந்தோர்கர் என்னிடம் கூறியதற்கு அதிகமாக கண்டேன். என்னுடைய புலன்களெல்லாம் திருப்தி அடைந்தன. நான் பசி தாகத்தை மறந்தேன். சாய்பாபாவின் பாதங்களை தொட்டவுடனே நான் வாழ்க்கையில் அதிக புத்துணர்ச்சி கொண்டவனாக மாறினேன். என்னை இச்செயலில் இடைவிடாமல் தூண்டி சாய்பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்தவர்களுக்கு கடமைப்பட்டதை கருதினேன். அவர்களை உண்மை உறவினர்களாக நினைக்கிறேன். அவர்களுடைய கடனை நான் திருப்பித் தர முடியாது. அவர்களை நினைக்கிறேன். அவர்கள் முன் விழுந்து வணங்குகிறேன். சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள நூதனமானது நான் கண்டவாறு, நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன. முன்னை கருமங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றன அல்லது பற்றற்ற நிலை அதிகரிக்கிறது. முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கருமங்களால் அத்தகைய சுப தரிசனம் அடையப்படுகிறது. நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்களானால் புறவுலகையெல்லாம் சாய்பாபாவாக தோற்றமளிக்கிறது. சூடான விவாதம். குருவின் தேவையை பற்றி எனக்கும் பாலா சாஹேப் ஆடேக்கும் இடையில் ஒரு சூடான விவாதம் நான் சீரடிக்கு வந்த தினத்தன்று நடைபெற்றது. நம் சுதந்திரத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும், மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் விவாதித்தேன்.
நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டியிருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார்? ஒருவன் தன்னால் ஆன முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும். சோம்பேறியாக தூங்குவதை தவிர வேறெதையும் செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன செய்துவிட முடியும்? இங்கனம் நான் சுதந்திர எண்ணத்திற்கு வாதாடினேன். திருப்பாடே கருமத்து அன்றி தலைவிதிக்காக வாதாடி கூறியதாவது, நடப்பது நடந்தே தீரும், பெரியோர்களெல்லாம் தோல்வியுற்றிருக்கிறார்கள், மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது, உம்முடைய புத்தி சாதுரியத்தை தள்ளிவிடுக, பெருமையும் அகங்காரமும் உமக்கு உதவாது. கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்விவாதம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றும் வழக்கம் போல ஒரு முடிவும் காணப்படவில்லை. நாங்கள் களைப்படைந்து விட்டதால் முடிவாக நான் மன அமைதியை இழந்தேன். வலிவான சரீர அபிமானம் அகங்காரம் இவை இல்லாவிடில் விவாதமே இல்லை எனக் கண்டேன். அகங்காரமே விவாதத்தை வளர்க்கிறது என்றும் கூறலாம். பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்றபொழுது காக்கா சாஹேப் தீக்ஷித்தை பாபா பின்வருமாறு வினவினார், சாடேவாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது? விவாதம் எதை பற்றியது என்று கூறி என்னை உற்று நோக்கி மேலும் வினவியதாவது, ஹேமத் பந்த் என்ன கூறுகிறார்? இவ்வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். நான் தங்கியிருந்ததும் விவாதம் நடந்ததுமான சாதேவாதாவானது மசூதி நின்று நல்ல தூரத்தில் இருக்கிறது. சர்வ வியாபியும் அகத்திருந்து ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிடில் எங்களது விவாதத்தை பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்? முக்கியமானதும் ஞானமிழிர்வதுமான பட்டம். சாய்பாபா என்னை ஏன் ஹேமத் பந்த் என்னும் பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணமிட ஆரம்பித்தேன். இச்சொல் ஹேமத்ரிய பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும். இந்த ஹேமத்ரிய பந்த் யாதவ அரச வம்சத்தைச் சேர்ந்த ராமதேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரியாவார். கல்வி கேள்வி நிரம்ப பெற்று நற்பண்புகள் நிறைய பெற்ற அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சதுர்வர்க சிந்தாமணி மற்றும் ராஜ்ய பிரசஸ்தி போன்ற பல உயர்ந்த நூல்களின் ஆசிரியரும் ஆவார். கணக்கு பேரேடுகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகுத்தியவரும் மற்றும் மராத்திய சுருக்கெழுத்தின் கர்த்தாவும் ஆவார். ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்டவன், அறிவற்ற ஓட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோன். எனவே அந்த பட்டம் எனக்கு எதற்காக சூட்டப்பட்டது என்பது விளங்கவில்லை. ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து அதே அகங்காரத்தை அழித்து பணிவாகவும் அடக்கமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அளிக்கப்பட்டது என நினைத்தேன். விவாதத்தில் எனக்குள்ள புத்தி சாதுரியத்துக்காகவும் அது எனக்கு வழங்கப்பட்டதாகும். எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கில் பாபாவினது சொற்கள் திரு தாபோல்கரே ஹேமாத் பான் என அழைத்தது முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததும் ஆகும். ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக சாயி சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்து எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்து முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம் பக்தி அவாவின்மை நான் தன்மையை சரணமிடுதல் தன்னை உணர்தல் போன்றவற்றை குறிக்கும் சாயி சச்சரித்திரம் என்ற அத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருந்ததை காண்கிறோம். குருவின் தேவையை பற்றி ஹேமாத் பந்த் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்பன பற்றி எவ்வித குறிப்பும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் காக்கா சாஹேப் தீக்ஷித் இவ்விஷயத்தை பற்றி தனது குறிப்புகளை பதிப்பித்துள்ளார். ஹேமாத் பந்தின் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காக்கா சாஹேப் தீக்ஷித் சென்று நான் சீரடியை விட்டு போக வேண்டுமா என கேட்டார். பாபா ஆம் என்றார். பிறகு எங்கே போவது என யாரோ கேட்டார். பாபா உயர மேலே என்று சொன்னார். அம்மனிதர் வழி எப்படிப்பட்டது
என பாபாவிடம் வினவினர். பாபா கூறினார், அங்கே போவதற்கும் பல வழிகள் உள்ளன. இங்கிருந்தும் சீரடியிலிருந்தும் ஒரு வழி உள்ளது. பாதை கடினமானது. புலிகளும் ஓநாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன. நான் காக்கா சாஹேப் தீக்ஷித் கேட்டேன், ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்துச் சென்றால் என்ன? அதற்கு பாபா கூறினார், அப்போது கடினமில்லை. புலி, ஓநாய், படுகுழிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்துச் செல்வார். வழிகாட்டி இல்லையென்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம், அல்லது படுகுழியில் விழும் அபாயம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் போது திரு தாபோல்கரும் அறை அருகே இருந்தார். இதுவே குரு அவசியமா என்னும் விவாதத்திற்கு பாபாவின் பதில் என்று எண்ணினார். ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்னும் விவாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகமில்லை என்றும், இவ்வத்தியாயத்தின் மராத்தி மூல பதிப்பில் விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர் முதலியோர் வாழ்க்கையில் தமது குருக்களான வசிஷ்டர், சாந்திபனி முதலியோரிடமும் தன்னை அறிவதற்காக சரணமடைந்தார்கள் என்றும், குருவினுடைய உபதேசத்தினாலேயே பரமார்த்திகம் அடையப்படுவது என்றும், நம்பிக்கையும் பொறுமையுமே அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதுமே பாபாவின் திருக்குறிப்பாகும். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.